நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இங்கே ஊர்னியில் வந்து பக்கத்தில் சோளிங்கர்லேயே வந்து ஒரு தங்குவதற்கு ஒரு இடம் வந்து இப்போ இங்கே இருக்கிறோங்க. வாடகைக்கு எடுத்து நம்ம வந்து தங்கி சில பயிற்சியாளர்கள் வந்து நம்ம இதை கற்றுக்கணுன்றவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்க வேண்டும் என்பதை காரணத்தினால் நம்ம வந்து ஒரு சோளிங்கர் டவுன்லேயே வந்து நம்ம இந்த ஒரு அறை இருக்குங்க. ரொம்ப அருமையான இடம் இது. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை சார்ந்த ஒரு பகுதி. இந்த அறை பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து அந்த நம்ம சோளிங்கரில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து மலைங்க. அந்த மலையும் பார்க்கலாம் நீங்கள். இது வந்து நம்ம ஒரு தங்குவதற்கு ஒரு இடம் மாதிரி வச்சு இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு நம்ம தங்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இப்போ வந்து ஒரு ஐயா தங்கியிருக்காங்க. இவங்க நீலமேகம் நம்ம சென்னையில் இருக்கிறவங்க தான். அவர்கள் தான் வந்து இது நம்மளுடைய சின்ன அறை. இது வந்தால் ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேர் கூட தங்கலாங்க. இப்போ முதல் முறையாக வந்து நம்ம வந்து ஒரு ஐயா நீலமேகம்னு அவரும் வந்து தங்கியிருக்காங்க. அவர்களை பற்றி நான் நம்மளுடைய தோட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி நான் அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தரேங்க. நீங்கள் வந்து இயற்கை வழி வேளாண்மையில் ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் நம்ம என்ன செய்கிறோம், எப்படி வந்து ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வந்து வாழ்கிறது, இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து நம்மளோட தொடர்பு கொண்டு இங்கே தங்கி ஒரு வாரமோ இல்லை வந்து உங்களாட்டி முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே தங்கி கற்றுக்கிட்டு போகலாங்க. அதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கோம். இது முற்றிலுமான ஒரு சேவை நோக்கத்தில் தான் வந்து பண்ணுறோங்க. இதுக்கு நம்ம கட்டணம் எதுவும் வாங்குறதில்ல. அதனால் வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த இயற்கையோடு ஒன்றி வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம குருவின் துணையுடன் வந்து இதை செய்கிறோங்க. ஐயா தான் வந்து நீலமேகம். இவரை வந்து நம்ம ஊர்நில இன்றைக்கி வந்து எது எப்படி வந்து அவர் வர முடிஞ்சது, அவருக்கு என்ன என்ன ஆர்வத்தினால் வந்தார், என்ன வந்து நோக்கம் இருக்குது, இதை வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் தங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளாட்டி அவருக்கு வந்து ஒரு நல்ல பயனுள்ள ஒரு ஒரு இது ஸ்டேவாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணலாங்க இன்றைக்கி. நல்லதுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்கள் நம்ம ஊர்னிக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷங்க. இதுதான் முதல் முறை வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், நம்ம இயற்கை வழி வேளாண்மையில் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய உண்மையான நோக்கம் வந்து ஊர்னி வந்து ஒரு இயற்கை வழி வேளாண்மையில் யார் கற்றுக்கணுமோ அவங்களுக்கு வந்து இதை சொல்லித்தர ஒரு இடமா இருக்கணும். அது ஒரு ஊரே உண்ணக்கூடிய கேணியாக இருந்து நம்மாழ்வார் ஐயாவோட வானகம் மாதிரி இது ஒரு ஒரு பயிற்சி மையமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு எண்ணம். ஸோ அதனால் நீங்கள் வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். இது எப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது, இந்த இந்த இடம் எப்படி தெரிஞ்சது நீங்கள்? ஏன்னா என்னை ஃபோனில் தொடர்பு கொள்ளும்போது முதல் தடவையே வந்து அவ்வளோ ஆர்வமாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அறிமுகம். அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே தங்குகிற அளவுக்கு நம்ம நல்லா ஒரு உந்துதல் இருந்தது. இது எப்படி தெரிஞ்சது, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் என்னோடய அறிமுகம் நீங்கள் கொடுத்ததுக்கு. நான் வந்து தற்சாபு வாழ்க்கை குடும்பத்துடன் வாழணுன்ட்டு என்னோடய தேடல் இருந்தது ஒரு அஞ்சு வருஷமாக இருந்துட்டு. ஆனால் வந்து முழுமையாக வந்து நான் எதுவும் தேடலை. நான் துபாயில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த கொரோனா இடைவெளியில் தான் வந்து முழுமையாக இதோட தேடல் ஆரம்பித்து நிறைய வந்து யூடியூப் சேனல்ஸ் நான் பார்த்துருக்கேன், நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு முழு திருப்தியாக அமைஞ்சது வந்து இந்த ஊரணி அமைப்பு, இவங்களோட இயற்கை வேளாண்மை விவசாயம், இவங்களோட திட்டங்கள், அது வந்து எனக்கு முழுமையாக இருந்தது. ஸோ இந்த தேடலில் இங்கே வந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட நோக்கம் நிறைவேறும். ஸோ தற்சாபு வாழ்வியல், இயற்கை வேளாண்மை எப்படி இவங்க செஞ்சிகிட்ருக்காங்க, இதோட எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கலான்ற அடிப்படையில் தான் உங்களை நான் தொடர்பு கொண்டேன்.
ஸோ அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நான் யோசித்து வச்சுருந்தேனோ அதை விட டபுள் மடங்கு உங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்மளோட தாட்ஸு ரொம்ப சிமிலராக இருந்தது. அதில் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த சின்ன இடைவெளியிலேயே நம்ம இவ்வளோ தூரம் வந்து இங்கே தங்கி நம்ம இப்போ ஆரம்பிக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா, அது உங்களோட விஷன் ஆகட்டும் உங்களோட எல்லா செயல்களும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இது வந்து நான் வந்து இன்னும் என்னோட ஆரம்ப பணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எண்ணி தான் வந்து நான் இதை இந்த முயற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. அது கட்டாயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஊர்ணி வந்து ஒரு பண்ணை வடிவத்தில் தான் வச்சுருக்கோங்க. அதாவது வந்து பண்ணைங்கும்போது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இப்போ ஒரு சாப்பாடுனா வெறும் சோறு மட்டும் சாப்பிட முடியாது, அதுக்கு வந்து ஒரு சாம்பார் இருக்கணும், ஒரு பொரியல் இருக்கணும், ரசம் இருக்கணும், மோர் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அது வந்து ஒரு சாப்பாடாக இருக்கும். அது மாதிரி வந்து நம்ம அந்த பண்ணையில் ஒரு 6 ஏக்கரில் வந்து பழமரங்கள் இருக்குது, வாழைத்தோப்பு இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது, கடலை எண்ணெய் வித்துக்கள் இருக்குது, துவரம்பருப்பு போட்டிருக்கோம், அப்புறமா வந்து மாடுகள் இருக்குது, நாட்டு மாடுகள். அதே மாதிரி இப்போ ஒரு நிரந்தர வேளாண்மைன்னு ஒரு திட்டப்படி வந்து நம்ம வானகத்தில் பண்ண மாதிரியே இதை வந்து ஒரு காய்கறிகள், அதாவது ஒவ்வொரு அமைப்புமே ஒரு தொழில்நுட்பத்தோடு இருக்குங்க. அதாவது ஏதோ சும்மா ஏதோ பயிர் பண்ணி விவசாயம் பண்ணணும் இல்லாமல் அதோடய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் ஐயாவோட ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை தான் நம்ம எல்லாருமே நம்ம சிஷியர் எல்லாமே செய்கிறோங்க. அது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் வந்து தொடர்ச்சியாக நிறைய வந்து, அதாவது ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு நீச்சல் கற்றுக்கணுன்னா அந்த குளத்தில் வந்து உழுந்து தான் கற்றுக்கணும். அதாவது என்ன தான் வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு காலை எப்படி ஆட்டணும், கையை எப்படி ஆட்டணும் இதெல்லாம் சொன்னாலும் ஒரு நீச்சல் தொட்டிலையோ இல்லை ஒரு குளத்துலேயோ விடும்போது முதல்ல உயிரை காப்பாற்றணும் தான் நம்மளுக்கு எண்ணம் வரும். அந்த பயிற்சி கொடுத்தெல்லாம் மறந்து போயிடும். அப்போது களத்தில் இறங்கி கற்றுக்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த விவசாயம் வந்து களத்தில் இறங்கி பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம், இயற்கையே நம்மளுக்கு வந்து அது அடுத்தடுத்து எடுத்து தரதை நம்மளாட்டி உணர முடியும். இப்போ ஒரு பயிரை பார்க்கும்போது இங்கே இப்போ வந்து சொர்ண முசிறின்னு போட்டிருக்கோம், இந்த நெல்லை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சொர்ண முசிறி வந்து ஒரே ஒரு நாற்று தான் நம்ம வச்சுருக்கோங்க, ஒரே ஒரு நாற்று, அதை வச்சு தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். களைச்சி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கவுண்ட் பண்ணிங்கனாலே ஒரு 70 களைச்சி இருக்குங்க இதில். இது வந்து ஒரு 2 மாத காலம். இதில் வந்து நம்மளோட அங்கங்கே சிலந்தை, நேற்று உங்களுக்கு சொல்லும்போது சொன்னோம் இந்த சிலந்தை வந்து அங்கங்கே முடிச்சு போடுதுன்னு. அப்போ ஒரு சிலந்தை வந்து ஒரு நல்ல பூச்சி. அது எதுக்கு சிலந்தை வலை கட்டுது அப்படின்னா அதோட உணவுக்கு வந்து ஒரு புழுவை வந்து சாப்பிட்றதுக்கு. அதை மாதிரி வந்து இயற்கையோடு இருக்கக்கூடிய விஷயங்களை, நுணுக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக பயணிப்போங்க. கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் தொடர்ந்து பயணிப்போம். நம்மளும் வந்து உங்களோட அனுபவங்களையும் வந்து நீங்கள் அப்புறம் மக்களுக்கும் சொல்லுங்கய்யா. ஏன்னா உண்மையான நோக்கம் வந்து இங்கே ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நம்ம பண்ணுறதுக்கு காரணம் எல்லோரும் கற்றுக்கணும், இது அவங்க வந்து கற்றுட்டு போய் அவங்க இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அங்கங்கே வந்து ஐயா சொல்லுவாங்க ஒரு 1000 பண்ணைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இப்போது ஒரு இயற்கை விவசாயி வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இங்கேருந்து நம்ம கரூருக்கு போக முடியாது, அதனால் பக்கத்துலேயே இருக்கிற அளவுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சோளிங்கர் பகுதியில் இதை அமைச்சதுக்கு காரணம். அது நீங்கள் வந்து பண்ணது ரொம்ப நன்றதுங்க. இந்த அறைகள்லாம் எப்படி உங்களுக்கு தங்குறதுக்கு எப்படி இருக்குங்க, அதெல்லாம் சௌகரியமாக இருக்குங்களா? அது ஆமாம் கண்டிப்பாக இங்கே தோட்டத்துலேயும் சரி ஒரு சிறிய அறை இருக்குது. அது ரொம்ப உன்னதமாக நாங்கள் வந்து புத்தகங்கள் மற்றும் நோக்கங்களோட புகைப்படத்தோடு நம்ம இங்கே வச்சுருக்கீங்க, அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. மற்றும் இங்கேருந்து ஒரு சிறிய தூரம்தான், ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே வந்து ஷோலிங்கர் சிட்டி டவுனு, அங்கேயே வந்து நல்ல ஒரு தங்கும் விடுதி இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஒரு 5-6 பேர் இருந்து தங்கி நம்ம டெய்லியும் வந்து போயிட்டு கற்றுக்கிற அளவுக்கு இருக்குது. அடிப்படையாக வந்து இங்கே முழு மனதோடு நம்ம இன்வால்மெண்ட் கொடுத்தோம்னா நல்லா நம்ம கற்றுக்கிட்டு இதை வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து நம்ம இதை வந்து பயனடைஞ்சு நம்ம இதனால் வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட். நான் என்னோடய நோக்கம் வந்து குடும்பத்தோடு தற்சாபாக வந்து ஒரு நிலத்தில் எல்லாமே பெர்மாகல்ச்சர்னு சொல்லிட்டு எல்லா விதமான சிஸ்டமோடு அமைப்போடு வாழணுன்றதான் என்னோடய நீண்ட நாள் ஆசை. அது நிறைவேறத்துக்கு இந்த இடம் வந்து நல்ல எனக்கு பயிற்சி கூடமாக இருக்குன்றதை முழுமனதோடு எனக்கு நம்பிக்கையோடு இருக்கேன் நான்.
ரொம்ப சந்தோஷங்க. இது ரொம்ப கேட்கும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இங்கே சோளிங்கர்லேயே வந்துங்க ஒரு அறை வச்சுருக்கோங்க, ஒரு ஃப்ளாட் ஒன்று எடுத்து அதை வந்து ஒரு மடம் மாதிரி நம்ம வந்து தங்குவதற்கு வச்சுருக்கோம். இது வந்து முற்றிலுமாக ஒரு சேவை நோக்கத்தோடு தாங்க பண்ணுறோம். இதை வந்து நம்ம கட்டணம் எதுவும் வாங்குறதில்ல, வெறும் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் வந்து சாப்பாட்டு செலவு மட்டும் பண்ணலான்னு ஒரு நோக்கத்தில் இருக்கும். பட்டு இது காசு இல்லாமல் பணத்துக்கு மேலே வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் வந்து பண்ணுறவங்க. நீங்கள் அதனால் கட்டாயமாக இதை பார்க்குறவங்க என்னோடய நம்பர் வந்து 7200005432. என் பேர் வந்து சுவாமிநாதன். என்னுடைய பண்ணை பேர் வந்து ஊருணி அப்படின்னு வச்சுருக்கோம். என்னோடய வெப்சைட் வந்து organicswaminathan.com அப்படின்னு போட்டிங்கனாலே வருங்க. ஊலிங்க ஊருணி சோளிங்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூபோட சேனல்ஸ் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதாவது விதை நேர்த்தி எப்படி பண்ணுறது, நாற்றாங்கல்ல நாற்று எப்படி விடுறது, நாற்று வந்து 21 நாளில் எப்படி களைச்சிருக்கணும், அதை நடவு ஒற்றை நாற்று முறை எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை எப்படி பராமரிக்கிறது, ஒரு கால அட்டவணை மாதிரி போட்டு டைம் டேபிள் மாதிரி போட்டு எந்தெந்த பருவத்தில் எது எது கொடுக்கறது, ஒரு உயிர் தண்ணியிலேருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத நம்ம போட்டு அதை தான் நம்ம பரிச்சயம் பண்ணுறோங்க. இதை வந்து நம்மளோட நோக்கம் வந்து எல்லாரும் வந்து இயற்கையோடு ஒன்றி நம்ம முன்னாடி எப்படி தொலைச்சோமோ அதை மீட்டெடுத்து நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி தான் வாழ்ந்தாங்க. ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு இருந்தது, பணம் நிறைய இருக்காது ஆனால் ஆரோக்கியமான வாழ்வு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் பணம் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமே இல்லை. அதான் இப்போ கொரோனாலேருந்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நீங்கள் அனைவரும் வந்து இங்கே நம்ம வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்றத நோக்குங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்கய்யா.